சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோவை செயல்படுத்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின் கீழ் ஐந்து மண்டலங்களில் தூய்மைப் பணியை மேற்கொள்வதற்காக மூன்று சக்கர வாகனங்கள் கம்பாக்டர் இயந்திரங்கள் ஆகியவற்றின் செயல்பாட்டை சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிபன் மாளிகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் பணிகாரத்தில் உயிரிழந்த நூற்று தொன்னூற்று ஐந்து ஊழியர்களின் வாரிசுகளுக்கு பணி நியமன ஆணையையும் முதல்வர் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரிப்பன் மாளிகையை பார்க்கும்போது தாம் மேயராக பணியாற்றியது நினைவுக்கு வருவதாக கூறினார் மேயர் பணி மக்கள் சேவைக்கானது என்பதை தாம் செயல்படுத்தி காட்டியதாகவும் கூறிய ஸ்டாலின் தற்பொழுது சென்னை மாநகரில் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருபத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் உள்ளதை சுட்டிக்காட்டி அவர்கள் இணைந்து செயல்பட்டு சென்னை மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டாா் முன்னதாக மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் மரக்கன்று ஒன்றையும் முதலமைச்சர் நட்டார் இந்த விழாவில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்